நாசருடைய திருமண விழாக்கு போறாங்க. நாமளும் தான் போவோம். நம்ம எதிரியினுடைய திருமண விழாவுக்கு சென்றாலும் கூட வாழ்த்தி விட்டு, மணமக்களை வாழ்த்தி விட்டு, அனைவருக்கும் நல்ல வார்த்தை சொல்வது தமிழினத்தினுடைய மரபு. மரபு நாமளும் சொல்லுவோம், நல்லா இருக்கணும் எல்லாம் பண்றேன். அங்க போய் என்ன சொல்றாருன்னா, ஆவடி நாசர் அவர்கள் அமைச்சராக வந்த பிறகு ஆவின் நிறுவனத்தினுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, பாராட்டுக்கள்னு முதலமைச்சர் சொல்றார். நீங்களாம் உண்மையாலுமே காலேஜ் போய் டிகிரி வாங்கி படிச்சீங்களா? இல்ல யாராச்சும் உங்களுக்கு மேல டிகிரி போய் காப்பி அடிச்சு எழுதிட்டு வந்தாங்களா? ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் காமன் சென்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, விற்பனை எப்படி அதிகமா இருக்கிறது, நீங்கள் வந்த பிறகு ரேட்டை ஏற்றி இருக்கிறீங்க. பால் விலை ஏத்துனீங்க 12 ரூபா, நெய் விலை ஏத்துனீங்க, தயிர் விலை ஏத்துனீங்க, பன்னீர் விலை ஏத்துனீங்க, ஆவின்ல இருந்து வரக்கூடிய ஐஸ்கிரீம் விலை ஏத்துனீங்க. விலையை ஏத்துறனால ஆவினுடைய விற்பனை உயர்ந்திருக்கிறதோ தவிர அதிகமான பாலை வாங்கியதால் அல்ல. முதலமைச்சர் இருக்கு, எதுக்கு பெருமைப்பட்டிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 36 லட்சம் லிட்டர் பால் வாங்கணும், நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 45 லிட்டர் பால் வாங்குறோம், அந்த பாலை விற்கிறோம், அதனால வருமானம் உயர்ந்திருக்கு, அது நல்லது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விற்பனையாகின்ற பாலை குறைத்து விட்டு விலையை ஏற்றிவிட்டு அதன் மூலமாக ஆவினுடைய வருமானம் உயர்ந்திருக்குன்னு சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கீழே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு புரியுதா? இல்ல தங்க தட்டுல தான் சாப்பிட்றாரா, வெள்ளி பிளேட்ல தான் சாப்பிட்றாரா? ஒரு சாதாரண மனிதனுடைய நிலை என்ன என்பது நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியுமா என்பது அந்த நிகழ்ச்சியில அவர் பேசிய பேச்சை பார்த்த பிறகு ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த முதலமைச்சர் என்ன பேசலார், என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மேடைக்கு போய் ஒரு நிகழ்ச்சி, நான் சிறப்பு விழா பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன், அது முதலமைச்சர் கிடையாதுங்க. அது முதலமைச்சருடைய வேலை இல்லை, அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் 270க்கு மேல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த கையெழுத்து போடுறது, ரிப்பன் கட் பண்றது, ஓபன் பண்றதெல்லாம் முதலமைச்சருடைய வேலை என்பது. ஒரு ஏழை இன்னைக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த ஏழைக்கு எப்படி 15,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சருடைய வேலை. நடுத்தர மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி இருக்கணும், லஞ்சத்தை குறைக்கணும், தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம் இருக்கக்கூடாது, ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கக்கூடாது, இது எல்லாம் தான் முதலமைச்சருடைய சிந்தனையோ தவிர, போட்டி போட்டுக்கொண்டு ரிப்பனை வெட்டிட்டு அதை பண்ணிட்டு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 4 மாவட்டத்தில் போய் ரிப்பனை வெட்டினாரு. இந்த முதலமைச்சரை போட, உங்க முதலமைச்சர் 4 மாவட்டத்தில் ரிப்பன் வெட்டுறார், பிரதமர் ஒரு நாளைக்கு 5 மாநிலத்தில் ரிப்பன் வெட்டுறார். அதே நீங்க அது ஒரு அளவுகோலாக வச்சீங்கன்னா, அது ஒரு அளவுகோலாக திமுக வச்சுச்சுன்னா, 5 மாநிலத்திற்கு பிரதமர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது பாயிண்ட் கிடையாது, அது ஆர்கியூமெண்டே இல்லைங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, அதனால மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்பதை தான் தமிழக மக்கள் கேட்கிறாங்க. பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி 18 மாத காலம் ஓட்டி விட்டார். 2024 திமுகவுக்கு ஆசை பெருசு, ஆசை பெருசு. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் நாம் எல்லாமே ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிட்டோம்னா இந்தியாவில் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அதாவது துணை பிரதமர் அந்த பொறுப்பை வந்து ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டோம்னா, பட்டத்திலவரசரை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா எல்லாம் சரியா இருக்கும். மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.